வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லேர்ன் சிவில் இன் தமிழ் சேனல். உங்களுக்கு தேவையான சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு செங்கல் சுவர் கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், செங்கல், சிமெண்ட்டு, மணல், இந்த மூணு மெட்டீரியலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த அளவு நமக்கு தேவைப்படும்னு எப்படி எஸ்டிமேட் பண்ணுறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்டெப் இருக்குது, ABCDEF. இந்த ஆறு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தரோவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குவான்டிட்டி எஸ்டிமேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னா, வால்யூம் ஆஃப் த பிரிக் வால், அதாவது நமக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது பிரிக் ஒர்க்கு, அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு 10 அடிக்கு 10 அடி வால் பண்ண போகிறோம், அதோடய திக்னஸ் 9 இன்ச்சு. ஸோ இந்த மூணையும் நம்ம பெருக்கிறப்ப நமக்கு அந்த வாலோட டோட்டல் வால்யூம் கிடைக்குது. 10 அடி 10 அடி 9 இன்ச்சு, 9 இன்ச்சுன்றப்ப 0.75 3/4 ஃபீட்டு. ஸோ இந்த மூணையும் நம்ம பெருக்கிறப்ப நமக்கு வாலோட வால்யூம் கிடைக்குது, அது 75 கியூபிக் ஃபீட்டு. இப்போ நமக்கு டோட்டல் ஸ்கோப் தெரிஞ்சு போச்சு. 75 கியூபிக் ஃபீட்டு வால் நம்ம கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ சிமெண்ட்டு, செங்கல், மணல் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த பிரிக் வால் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பிரிக் அண்ட் மட்டர், அதாவது இந்த 75 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே நம்ம பிரிக்கோட வால்யூமும் இருக்குது, ப்ளஸ் நமக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மார்ட்டரோட வால்யூமும் இருக்குது. ஸோ நம்ம வரப்போகிற ஸ்டெப்லலாம் நம்ம பிரிக்கோட நமக்கு பிரிக் எவ்வளோ வால்யூம் தேவைப்படுது, மோட்டர் எவ்வளோ வால்யூம் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு பிரிக் வித் மார்ட்டர், அதாவது ஒரு சிங்கிள் பிரிக்கோட மூணு சைட்லேயும், இதாவது மூணு சைடு, ஒரு லென்த்து, ஒரு பிரெத்து, ஒரு வித்து சைடில் மார்ட்டரை அப்ளை பண்ணால் அது எவ்வளோ சைஸு அதுக்கப்புறம் மாறும், அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு மார்ட்டரோட திக்னஸ் எவ்வளோ வச்சுக்கிறோன்னா ஒரு 0.5 இன்ச்சு. ஸோ இப்போ வந்து சிங்கிள் சைஸ் ஆஃப் த பிரிக் நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்கும், வித்தவுட் மார்ட்டர் 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு. இப்போ ஒவ்வொரு சைட்லேயும் 0.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து திக்னஸ் மாட்டரை கன்சிடர் பண்ணுறப்ப சைஸ் திக்னஸ் ஆஃப் த பிரிக் எப்படி மாறும்னா, 9.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு. ஸோ இந்த மூணையும் பெருக்கிறப்ப நமக்கு பிரிக்கோட வால்யூம், ஒரு சிங்கிள் பிரிக்கோட வால்யூம் வித் மார்ட்டர் எவ்வளோ கிடைக்குன்னா 0.0866 கியூபிக் ஃபீட்டு. நான் கியூபிக் ஃபீட்டில் போட்டிருக்கேன் இன்ச்சை, அதுக்கப்புறம் நான் கியூபிக் ஃபீட்டில் மாற்றிருக்கேன். இப்போ ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் பிரிக்கு வித் மாற்றோட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது நமக்கு டோட்டல் ஸ்கோப்பில் எவ்வளோ பிரிக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்ற கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூம் எவ்வளவு, 75 கியூபிக் ஃபீட்டு. இதில் நமக்கு சிங்கிள் பிரிக் வித் மாற்றன்றது 0.0866 கியூபிக் ஃபீட்டு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் த பிரிக் ரிக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த வால், ஒரு இந்த வால் கட்டுறதுக்கு வித் மாற்றரோட நமக்கு எவ்வளோ பிரிக்கு தேவைப்படும். ஸோ 75 டிவைடட் பை 0.0866 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 866 பிரிக்கு வித் மாற்றரோட நமக்கு தேவைப்படுது இந்த வால் கட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிங்கிள் பிரிக்கோட மார்ட்டர் இல்லாத வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கலவை இல்லாமல் பிரிக்கோட சைஸ் என்ன நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் சைஸு 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு. ஸோ அதோடய வால்யூம் எப்படி இருக்கும், இந்த மூணையும் பெருக்கிறப்ப நம்மளுக்கு 0.0625 கியூபிக் ஃபீட்டு. இதே மாதிரி நான் இன்ச்சில் வர ஆன்சரை நான் ஃபீட்டில் மாற்றிருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் பிரிக்கு அதில் மார்ட்டர் இல்லாத வால்யூம் வந்து 0.0625 கியூபிக் ஃபீட்டு. அடுத்து நம்ம ஸ்டெப் 5 என்ன பாரம்பரோன்னா, நமக்கு தெரியும் இந்த 75 கியூபிக் ஃபீட் வால் கட்டுறதுக்கு 866 பிரிக்கு வந்து தேவைப்படுது, ப்ளஸ் மார்ட்டர். இப்போ நமக்கு இதில் பிரிக்கு மட்டும் எவ்வளோ வால்யூம் இருக்கும், இந்த 75 கியூபிக் ஃபீட்டில் பிரிக்கு மட்டும் எவ்வளோ வால்யூம் இருக்கும், கலவை எவ்வளோ வால்யூம் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு 866 பிரிக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பிரிக்கோட மார்ட்டர் இல்லாத வால்யூம் வந்து 0.0625 தெரியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டையும் பேருக்குன்னா நமக்கு 75 கியூபிக் ஃபீட்டு வால் கட்டுறதுக்கு பிரிக்கு மட்டும் எவ்வளோ தேவைன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ 866 × 0.0625 பண்ணுறப்ப 54.125 கியூபிக் ஃபீட்டு, அதாவது நமக்கு டோட்டல் 75 கியூபிக் ஃபீட்டு வாலில் 54.125 கியூபிக் ஃபீட்டு மட்டும் பிரிக் இருக்குது. இப்போ நமக்கு பிரிக்கோட குவான்டிட்டி தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மாட்டரோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டோட்டல் வால்யூம்லேருந்து பிரிக்கோட வால்யூமை மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு அந்த மாட்டரோட அதாவது கலவையோட வால்யூம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ சிம்பிள், 75 − 54.125 போட்டால் 20.875 கியூபிக் ஃபீட்டு நமக்கு வந்து மாட்டர் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ஆறு ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு மாட்டர் எவ்வளோ தேவைப்படுது, பிரிக் எவ்வளோ தேவைப்படுது,
ஸோ நமக்கு பிரிக்கு வந்து 866 பிரிக்கு தேவைப்படுது. மாட்டர் வந்து 20.875 கியூபிக் ஃபீட்டுக்கு நமக்கு கலவை தேவைப்படுது. நாம் அஷ்யூம் பண்ணிக்குவோம், நம்ம வந்து சிமெண்ட் மாட்டர் 1:400 ரேஷியோவில் நம்ம கலவை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு 4 சாண்டுன்ற ரேஷியோவில் நம்ம கலவை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு எவ்வளோ சாண்டு தேவைப்படுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு CFT கலவை பண்ணுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட்டாக ஒரு சாண்டு தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி கலவை பண்ணணும், அதாவது இப்போ 20.875 CFT கலவை வேணும் அப்படின்றப்ப அதால் பெருக்கி நமக்கு ஃபைனல் குவான்டிட்டி நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி எப்போவுமே ட்ரை வால்யூம் வந்து வெட் வால்யூமை விட அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு CFT ட்ரை வால்யூம் பண்ணோம்னா நமக்கு அதோட பாதி தான் நமக்கு வெட் வால்யூமாக கிடைக்கும். அதாவது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதோடய வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, வெட் வால்யூம் அதாவது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு ஒரு CFT குவான்டிட்டி தேவைப்படுதுன்னா நமக்கு அதை விட அதிகமான குவான்டிட்டி மெட்டீரியல் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்பொழுது குவான்டிட்டி அதிகமாக டிசைன் பண்ணணும், வால்யூம் அதிகமாக டிசைன் பண்ணணும். அப்போ தான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகி அது ஒரு CFT குவான்டிட்டிக்கு நமக்கு மாட்டர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரை வால்யூம் ஆஃப் த மாட்டர் is equal to 1:1.33 அதெல்லாம் பெருக்கிறோம். ஸோ ஒரு CFT நம்ம மாட்டர் பண்ணணும்னா நமக்கு 1.33 CFT ட்ரை வால்யூம் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி தேவைப்படும். 33% நம்ம ஏன் பெருக்கிறோன்னா, சாண்டோட பார்ட்டிக்கலுக்கு நடுவில் நமக்கு வாய்ட்ஸ் இருக்கும். அந்த வாய்ட்ஸில் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப அதில் இருக்கிற ஏர் ஃபுல்லாக வெளியே எஸ்கேப் ஆகிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஏர் எஸ்கேப் ஆகிறப்ப அதோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து வால்யூம் குறையுது நம்ம வாட்டரை போர் பண்ணுறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடல் கரையில் வந்து நீங்கள் ஒரு மணல் மேலே தண்ணி ஊற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகி வால்யூம் டவுன் ஆகும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ நமக்கு 1.33 CFT வால்யூம்க்கு நம்ம மெட்டீரியல் டிசைன் பண்ண போகிறோம். அந்த 1.33 ஒரு பங்கு சிமெண்ட் இருக்குது, 4 சாண்ட் இருக்குது. 5 பார்ட்டில் ஒரு பார்ட்டு நமக்கு சிமெண்ட் இருக்குது. அது வந்து 1.33 CFT எவ்வளோ இருக்கும்னா 0.266 CFT. ஸோ நமக்கு 0.266 CFT சிமெண்ட்டு தேவைப்படுது. பட் நம்ம வந்து சிமெண்ட்டை கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நமக்கு டென்சிட்டி ஆஃப் த சிமெண்ட் வந்து நம்ம எவ்வளோன்னு தெரியும், 1440 கிலோகிராம் பர் M³. அதை நம்ம M³ CFT-ஆக மாற்றுறப்ப நம்ம 35.29 டிவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு CFT-க்கு நமக்கு 40.805 கிலோகிராம் சிமெண்ட்டு தேவைப்படுது. ஒரு CFT-க்கு 40.805 கிலோகிராம் சிமெண்ட்டு தேவைப்படுதுன்னா 266 CFT-க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா நமக்கு 10.854 கிலோகிராம். ஸோ நமக்கு இதில் தெரிஞ்சு போச்சு, சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, ஒரு CFT மாட்டருக்கு 10 கிலோகிராம் நமக்கு தேவைப்படுது. இப்போ நமக்கு மணல் எப்படி, இப்போ சாண்டோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 5 பார்ட்டில் 4 பார்ட்டு சாண்ட் இருக்குது. ஸோ 4/5 × 1/33 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா ட்ரை வால்யூம் வந்து நமக்கு 1.33. ஸோ அது மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ சாண்டுன்னு CFT-யில் கிடச்சிரும். அதுதான் 1.064 CFT. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச குவான்டிட்டி வந்து ஒரு CFT கலவை பண்ணுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு சாண்டு தேவைப்படுதுன்னு. இப்போ நமக்கு எவ்வளோ CFT வந்து கலவை தேவைப்பட போகிறோம், பண்ண போகிறோம், 20.875 CFT கலவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது ரெண்டையும் பெருக்கிடணும். அதாவது 20.875 × 10.854 ரெண்டையும் பெருக்கினா 226.58 கிலோகிராம் நமக்கு சிமெண்ட்டு தேவைப்படுது 20.875 CFT கலவையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக சிமெண்ட் வந்து பேக்கில் வந்து வாங்குவோம், ஒரு பேக்குன்றது 50 kg. ஸோ இது 50 டிவைட் பண்ணுறப்ப 4.542 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது மோரார்ல 5 வந்து சிமெண்ட்டு நமக்கு தேவைப்படுது. இதே மாதிரி தான் சாண்டு எப்படி தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு CFT கலவை பண்ணுறதுக்கு நமக்கு 1.064 CFT மணல் தேவைப்படுது. ஸோ 20.875 CFT பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 22.211 CFT தேவைப்படுது டோட்டல் மணல். பொதுவாக நம்ம மணலை யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 100 CFTன்றது ஒரு யூனிட்டு. இந்த 22.211 CFTன்றதப்ப 0.222 யூனிட், அதாவது 0.5 யூனிட். ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் நாம் ஒரு செங்கல் சுவர் கட்டுறதுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட்டு, மணல் அதோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புகிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சேனலில் வர அப்டேட்லாம் உங்களுக்கு நியூஸ் ஃபீட்டில் வரும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் குட் லக்.